இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில கடவுள் என்றால் யார், அந்த கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை அறிந்து வருகிறோம். அதுல முதன்மையானதாக அல்லாஹ் சொல்வது ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள், விளங்கி பின்பற்று என்று, விளங்கி நம்பு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குட்டுத்தனமாக நம்பாமல், நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நம்பாமல், நாம சிந்தித்து பார்த்து இறைவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான் அப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்கு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதனுடைய துவக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்து எப்படி இறைவன் இருக்கிறான் என்பதை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். இது போக அவ்வளவு பெரிய தூரமான விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு சாத்தியமானது. நம்ம அந்த வாழ்கிற இந்த பூமியில நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்தால் அங்க அல்லாஹ் இருக்கான்னு தெரியும். பெரிய பெரிய ஆராய்ச்சி பிரபஞ்சம் எப்படி வெடித்தது போனது என்பதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அவங்க சொல்றதுனால நம்புகிறோம். இப்ப நாமளே சிந்தித்து பார்த்தால் கூட கண்டிப்பாக இறைவன் ஒருத்தர் இருக்கத்தான் செய்கிறான் என்று ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல ஒரு முத்திரை வைத்திருப்பான். இறைவன் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி எல்லாத்திலையுமே இருக்கும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இது இறைவன் இல்லாமல், கடவுள் இல்லாமல் இது உருவாகி இருக்க முடியாது. இப்ப நம்ம ஒரே ஒரு ஜோடி ஆதம் என்கிற ஹவ்வா என்கிற ஒரு ஜோடிக்கு தான் நம்ம இவ்வளவு பேரும் பிறந்திருக்கிறோம். எல்லாமே ஒரு கம்பெனியுடைய தயாரிப்பு தான். ஆனால் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இருக்கணும். தனித்தனியா நம்ம அடையாளம் கண்டுகொள்றோம். ஒவ்வொருத்தரையும் இவர் இவர் என்னாரு இவர் என்னாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு வித்தியாசமாக நம்ம என்ன செய்யறோம், ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்க, நாலு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நாலு ஒரே மாதிரி ஒரு அச்சுல தான் வார்க்கப்படுது. ஆனா ஒரு அச்சுல வார்க்கப்படுவது வந்து ஒரே மாதிரியா இருக்காங்கன்னா ஒரே மாதிரியா இல்ல. தனித்தனியா நம்ம என்ன செய்யறோம், அவரை பிரித்து அறிந்து கொள்கிறோம். ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய அறிவாளிகளால் உண்டாகப்பட்ட கம்பெனிகள்ல கூட நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த ஐபோன்ங்கிற ஒரு போன் போடுறான், ரெண்டு மாடல் வச்சிருப்பான், மூணு மாடல் வச்சிருப்பான், அவ்வளவுதான். எத்தனை போட்டாலும் சரி அந்த மூணு தான். அப்ப திருப்பி திருப்பி உண்டாகிறது எல்லாம் என்ன செய்யும், ஃபைவ் உண்டா அந்த ஃபைவ் அதான், சிக்ஸ்னா அதான் சிக்ஸ். அதைத்தான் எல்லாரும் வைத்துக் கொள்ள வேண்டும். தயாரிக்கிற ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஏறா என்ன ஆகுறது, ஒவ்வொரு போனும் வெவ்வேறு அறிஞ்சுங்க, அதனுடைய தன்மையில தரத்துல எல்லாத்திலும் வித்தியாசமா இருந்தால் பெரிய முயற்சி பண்ண வேண்டும், ரொம்ப மெனக்கிட வேண்டும். ஊத்தி ஊத்தி எடுத்துறாங்க இப்ப அச்சுல, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்ப இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு படைப்பு இருந்தாலும் ஒன்றிலிருந்து வேற மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரியா இல்ல. ஒரு மரத்திலிருந்து காய்க்கிற காய்கள் ஒரே மாதிரியா இருக்காது, ஒரு மரம் தான், அதுல காய்க்கிற மாம்பழங்கள்லாம் ஒரே மாதிரியா இருக்குது. அந்த மரத்தில் உள்ள மாம்பழத்திலே பெருசு சின்னது உருண்டையானது நீளமானது அது மாதிரியாக உள்ள தன்மையெல்லாம் நீங்க பார்க்கறீங்க. ஒரு மரத்தில் காய்க்கிற இளநிலை இனிக்கு இது இனிக்காதுன்னா வந்து சொல்ற அளவுக்கு. அப்ப ஒரு மரத்தில் காய்க்கிற கனிகள் அப்படி இருக்கிறது, ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி பல விதங்களாக 700 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 700 மாதிரி இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து ஒவ்வொன்றையும் ப்ரோக்ராம் பண்ணால் மாத்திரம்தான் இது இருக்குமே தவிர, அதிலிருந்து அது வந்துவிட்டது, இயற்கையா வந்துவிட்டதுன்னு சொன்னா ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொன்னுக்கும் தனியாக ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு உத்தரவு போட்டு ரொம்ப பெரிய ஒரு ஜீனியஸா இருக்கிற ஒருத்தன் அதை செய்கிறான் என்பதை இந்த உலகத்தில் அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தாலும் நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம கண்ணை கொண்டு பார்க்கிறோம், இந்த கண்ணுண்டா என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இறைவன் இருக்கிறாண்டு. இந்த கண்ணுல என்னென்ன இருக்கிறது பார்க்கிறோம், பார்த்தவொன்னு கோடிக்கணக்கான மெமோரி உள்ள படங்களை எடுத்து வச்சுக்கிறது. அது இந்த கண்ணு என்பது ஒரு கேமரா தானே. அப்ப நானோ நானோங்கிறானே, நானோவுக்குலாம் மிஞ்சின நானோவா இருக்குது. அவ்வளவு ஒரு சின்ன ஒரு கேமராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளுக்குள்ள வைத்திருக்கிறான். அப்ப இதுல கோடிக்கணக்கான படங்களை எடுக்கிறோம், எடுத்து உள்ள ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகுறதுனாலதான் கண்டுபிடிக்கிறீங்க. நேத்து பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தா கரெக்டா அப்படி கண்டுபிடிக்கிறீங்க. நேத்து ஒருத்தரை பாக்குறீங்க, திருப்பி இன்னைக்கு ஒருக்கா பாக்குறீங்க, நேத்து வந்தீங்கன்னு கேக்குறீங்க. இந்த படத்தையும் அந்த படத்தையும் உள்ள அனுப்பி கம்பேர் பண்ணுது, ஏற்கனவே எடுத்த படம் அங்க இருக்கிறது, இப்ப நீங்க பார்த்தவன ஒரு படம் போயிடும். அது அனைத்து வகையிலும் இப்ப அனலைஸ் பண்ணி, இந்த சட்டையை மாத்திருந்தாலும் சரி, நீங்க ஹேர் ஸ்டைல மாத்திருந்தாலும் சரி, நேத்து வந்தாலும் கரெக்டா சொல்லி போனது.
அந்த படத்தை எடுத்து வைத்து இந்த படத்தை எடுத்து வைத்து உள்ள ஒரு அனலைஸ் பண்றாங்க. இவ்வளவு ப்ரோக்ராமுக்குள்ள இருக்கணும், ஒண்ணுமே இல்ல பார்த்தா, சும்மா சத துண்டுதான். மூளை எடுத்து பார்த்தா என்ன இருக்கு, கண்ணில் என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. சும்மா நரம்புகளும் சதையும் கொழுப்பும் இதுதான் இருக்கிறது. பார்த்தால் அது உள்ள என்ன இருக்கிறது, இவ்வளவு பெரிய அதிசயங்கள் எல்லாம் இருக்குமானால் இது இயற்கையா இருக்குமா, இது தன்னால உண்டாயிருக்க முடியுமா, இது ஒரு பெரிய ஒரு மகா சர்வசக்தி இதை செஞ்சிருக்க மாட்டானா, இப்படின்னு உங்க கண்ணு பார்வையெல்லாம் சிந்திச்சாலே அங்க இறைவன் இருக்கான்னு தெரியும். நாம பேசுறோம், நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசுறீங்க, நாங்க கேட்கிறோம். இந்த கேட்கறதுக்கு என்ன இருக்குது, கேட்கிற சவுண்ட் விளங்குது இல்லையா, அதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு ட்ரம், ட்ரம்முண்ட சொல்லுவது பெரிய வார்த்தையா இருக்கு. ட்ரம்முண்ட மெல்லிய சவு, அதான் அதுல போய் அடிச்சோன்னு என்ன செய்யறது, காது வழியா உள்ள போய் அடிச்சு மோது மோது இந்த சவுண்ட் உங்களுக்கு விளங்குகிறது. அப்ப அது எத்தனை வகையாக, அது ஒருத்தர் தமிழ்ங்கிறீங்க, மலையாளங்கிறீங்க, இந்திங்கிறீங்க, பிடிச்ச வார்த்தைங்கிறீங்க, பிடிக்காத வார்த்தைங்கிறீங்க, திட்டுறாங்கிறீங்க, புகழ்றாங்கிறீங்க, மூட்டையும் டிஃபரெண்ட் பண்ணி என்ன செய்யறது, இந்த காதை வாங்கி உள்ள அனுப்புதான் சவுண்ட. சவுண்ட் பார்த்து என்ன செய்யுது, தமிழ் பேசுறான் இவன், மலையாளம் பேசுறான் இவன், உன்னை திட்டுறான் இவன், உன்னை பாராட்டுறான் இவன், உன் இந்த கோரிக்கையை வைக்கிறான், இவ்வளவு இதுக்குள்ள அடிச்சவனே அவ்வளவு உள்ளுக்கு போயிடுது. உள்ள போய் அனலைஸ் பண்ணி இந்த சவுண்டுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இவ்வளவு அதிசயங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரம்ல வைத்திருக்காங்க. காதை பத்தியே ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். நீங்களா சிந்திப்பதற்கு தொட்டுக்கிறது தான் காட்டுக்கிறோம். உங்க காதை சிந்திங்க, உங்க கண்ணை சிந்திச்சு பாருங்க, உங்க நாக்கை சிந்திச்சு பாருங்க. அல்ல அப்படி சொல்லி காட்டுறாங்க, ஃபில் அர்லி ஆயாத்துள்ள மூக்கினின், இந்த பூமியில சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒபி அம்புசிக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அல்ல எங்கேன்னு போய் பெரிய விஞ்ஞானத்தான் கேட்க வேணாம், உனக்குள்ள நீ சிந்திச்சு பாரு. அவளா தாக்கல் சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப நம்மை சிந்தித்து பார்த்தால், நம்ம என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோமே, ஆனால் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்கவே செய்யாது. இந்த நாக்கு ஒரு சதை துண்டு தானே, இந்த சதை துண்டுல எத்தனை வகையான ஆற்றலை வைத்திருக்கிறான் இறைவன், எத்தனை வகையான ஆற்றலுக்குள்ள இருக்குன்னு பார்த்தால் இறைவன் இருக்கான்னு தெரியுதா இல்லையா? நாக்குல ஒரு பொருள் இன்னைக்கு கசக்குதுங்க, புளிப்பு இருக்குதுங்க, இந்த நாக்குக்கு மட்டும் ருசி இல்லைன்னு மனசை திங்க முடியுமா, எதாச்சும் மண்ணை திங்கிற மாதிரி தான். அப்ப வகை வகையா இருக்கணும், இவன் நல்லா சாப்பிடணும், இவன் தெம்பா வரணும், ஆரோக்கியமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த நாக்குக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் டிஃபரெண்ட் பண்ணக்கூடிய. ஆறு மாடுகளுக்கெல்லாம் இனிப்பு தெரியுமா, கசப்பு தெரியுமா, அது வேப்பிலை எப்படி நல்லா திங்க நமக்கு திங்க முடிய மாட்டாங்க. மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வேப்பிலை போட்டோம்னா அது கசக்குதா ஏதாவது, அது பாட்டுக்கு இனிப்பு அல்வா சாப்பிடற மாதிரி சாப்பிடுது. நமக்கு தான் இந்த வித்தியாசம்லாம், ஏன் பல வெரைட்டியா திங்கிட்டு வீங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தன் உட்கார்ந்து ஏற்பாடு பண்றாங்க வளங்கலை அதுல. அப்ப எத்தனை வகையான சுவைகள் அதுக்குள்ள இருக்கிறது. அது போக என்ன செய்யறது, இது வந்து நாக்கு நாக்கு அசைக்கிறதுனா பாஷை வருது. பாஷை பேசுறோம்னா பேசுறதுக்கு நான் என்ன செய்யறேன், அது ஒரு மிஷினரி உள்ள ஒண்ணும் கிடையாது. நாவை மேலங்கள் அசைப்பதுதான், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நாவை அசைப்பதுனால என்னென்னலாம் வருகிறது, பலவிதமான பாஷைகள் வருகிறது. இதை விட பெரிய பெரிய நாக்குகள் ஆறு மாடுகளா இருக்குது, மாட்டு நாக்கு பெருசா தான் இருக்குது, அதுவும் அசைக்கத்தான் செய்கிறது, அதில் பாஷை வரமாட்டேங்குது. அப்ப ஆடு மாடுகள்லாம் நாக்கு இருந்தாலும் நாக்கு அவைகளும் அசைத்தாலும் கூட அதிலிருந்து பேண்ட் ஒரு சத்தம் வருமே தவிர, அதை தவிர வேற ஒன்றும் அந்த நாக்கினால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதை விட ஒரு சின்ன ஒரு சதை துண்டு என்ன செய்யறோம், ஒரு மேலங்கள் அசைக்கிறோம், அது வந்து இது காணாங்கிறோம், இது மாடாங்கிறோம், இது ஆனாங்கிறோம், இங்கிலீஷுங்கிறோம், தமிழுங்கிறோம், எல்லாமே இந்த ஒரு நாக்கு அசைப்புல, ஒரு நாக்குங்கிற ஒரு சதை துண்டுக்குள்ள இவ்வளவு வேலையும் இருக்கிறதா இருந்தா இது தன்னால உண்டாயிருமா, இது இயற்கையா உண்டாயிருமா? அப்ப அதுல என்னமோ ஒருத்தன் ஒரு சூப்பர் பவரான ஒருத்தன் இருந்து செஞ்சாலே தவிர, அந்த பொருளுடைய தரத்தை பொறுத்து நம்ம என்ன விளைக்கிறோம், இது கண்ணால உண்டாயிருக்காது, கண்டிப்பா ஒருத்தர் செஞ்சிருப்பான்னு விளங்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும், உலக கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும், இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும், பேனை பொறுத்த வரைக்கும், இந்த வீடியோ கேமரா பொறுத்த வரைக்கும், இதை எவனோ செஞ்சிருக்கிறான், விவரமானவன் செஞ்சிருக்கான், இது ஒருத்தன் கூட செஞ்சிருக்க முடியாது, பலருடைய கூட்டு முயற்சி இதுக்கு தேவைப்படும். அப்படி எல்லாம் வளங்குறமா இல்லையா, அந்த பொருளுடைய தராதரத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து இது ஒத்தம் செஞ்சிருக்க முடியாதுலாம் கூட விளங்குறோம். அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம அந்த நம்ம பாடிக்குள்ள இருக்கிறோம் சொன்னால், அப்ப ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்து ஏற்கிறான் அங்க நினைச்சு பார்த்தா கூட கண்டிப்பா ஒருத்தன் இருக்கிறான். இப்ப நம்ம சாப்பிடுறோம், அப்ப சாப்பிடுவது வந்து கழிவாக வெளிவருது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, அந்த உள்ள என்ன நடக்குன்னு ஒருத்தர் சிந்திச்சாலேயே நாத்தியனா இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டு சாப்பிட்டு போயிடுறோம், சாப்பிட்டோம்னா அரைச்சி கூழாக்கி வெளியே தள்ளுறது, அது ஒண்ணுதான் நமக்கு தெரிகிறது. அது உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது, அதுல உள்ள தனித்தனியா பிரிச்சு குளுக்கோஸ் பிரிச்சு தேவையானது பிரிச்சு மருந்த பிரிச்சு என்னென்ன இருக்குதோ
இவர்களை பிரிச்சு பல வகையான பிரிவினைகளை பிரித்து எடுத்து அந்த ரத்ன உடம்புக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கு, சுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ரத்த ஓட்டம் என்பதற்குள்ள சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாங்க என்ன இருக்கான், இறைவன் இருக்கிறான். அப்ப இறைவன் இருக்கிறான் என்பதை வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு கழிவை பிரிச்சு மலத்தை பிரிச்சு சிறுநீரை பிரித்தவர் இல்லாம அதுல என்ன தேவை, நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல அதுல ஒரு 999 கழிவாயிருங்க, 1999 ஒரு அளவு அதான் நம்ம எடுத்துக்கிறது உடம்பு. அப்படி ஒவ்வொரு சாப்பாடுலையும் அதுல இருந்து தேவையான சத்துக்களை எடுத்தும் இது எல்லாத்தையும் கழிச்சு தள்ளி விட்டுருது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மிஷினரி ஒர்க் உள்ள இயங்கி கொண்டிருக்கிறது. மிஷினரியில கூட இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியாது. இது மாதிரி செய்யறாங்கன்னா பல யூனிட் போடணும். இவ்வளவு வேலையும் செய்யறதா இருந்தா நம்ம மெட்ராஸில் ஒரு யூனிட் போட்டா செய்ய முடியும். அந்த உணவை இத்தனை வகையாக பிரித்து எடுக்க முடியும். ஒன்னு ஒரு ரப்பர் மாதிரி உள்ள இருக்குது, அதுக்குள்ள 50 நடக்குது, அரைச்சு தள்ளிடுது. அதை விட வலிமையானதே எல்லாம் உள்ள இருக்கிற அந்த குடல் என்பது மிஷின் இரும்புலையா இருக்குது, சாதாரண ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிறது, அது எலும்பையும் அரைக்கிறது, இரும்பு தின்ற சமயத்தில் அதையும் போட்டு அரைச்சிடுது. அரைச்சு கரைச்சு தூளாக்கி பசுபமாக்கி என்ன செய்யறது, வெளியே தள்ளி விடுகிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம வளரணும் வாழணும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறான், நமக்குள்ள பல ஏற்பாடுகளை செய்கிறான் என்று வழங்குதா இல்லையா? நம்ம நிக்கிறதுல இறைவனில் நிக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு நீந்த ரெண்டு காலம் நிக்க இயலுமா? மனுஷனால நிக்கவே இயலாது, இயற்கையில நிக்க இயலாது. ஏன், மூணு கால் இருந்தா தான் பேலன்ஸ் நிக்க முடியும். செங்குத்தாக இருப்பதற்கு இரண்டு கால் பத்தாது, ரெண்டு சைக்கிள் நிக்காது, ஸ்டாண்ட் போடணும். டூ வீலருக்கு ஸ்டாண்ட் போட தான் நிக்கும், ஆட்டோ நிக்கும், ஆட்டோன்னா ஓடாம நிக்கும், கார் நிக்கும். ஏன்னா மூணு கால் நாலு கால் இருக்குது, மாடு ஆடு மாதிரிலாம் நிக்கலாம். நீங்க செங்குத்தா நிக்கிறீங்கள, அதுவே அதிசயம் தானே, ஒரு பேலன்ஸ் நிக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் பேலன்ஸ் பண்றீங்க, நிக்கிறது அந்த காதில் ஒரு திரவத்தை ஒரு கடவுள் படைத்து இறைவன் கொடுத்து அந்த திரவம் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்படி ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம என்ன செய்கிறோம், பேலன்ஸ் பண்றதுனா நிக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, ஓட முடிகிறது. இதெல்லாம் இயற்கை முடியவே முடியாது. சாதாரணமா சிந்தித்து பார்த்தால் முடிகிற காரியம் இல்ல. அப்ப முடியாது, நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது, பிறண்டுருவீங்க. அது எல்லாமே பேலன்ஸ். அப்ப ஒவ்வொரு அணுவும் பேலன்ஸ் பண்ணுகிறது, உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் பேலன்ஸ் பண்ற காரணத்தினாலதான் நிக்க முடியுது, நடக்க முடியுது. இப்படி எல்லாமே இருக்கிறது. சில விஷயங்கள் கட்டளைகள் மனிதனுக்குள்ள கோடிக்கணக்கான கட்டளை ஒரு செகண்ட்ல வந்துகிட்டு இருக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கிறேன், முதுகு பின்னாடி எறும்படிச்சு இப்படி போய் அடிக்கிறான், பார்க்கவே இல்லை. பார்க்காட்டாலும் கரெக்டா போய் அடிக்கிறமா இல்லையா? அரிக்கிற இடத்துல சொல்லிட முடியுதா இல்லையா? அந்த இடத்துல ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்பட்டால் உடனே அங்கேருந்து கமாண்ட் வந்துருது. நான் பேசிக் கொண்டிருந்தாலும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் வேற வேலையில் ஏற்பட்டு இருந்தாலும் வேற ஒரு சாது உடனே சொல்லிடுறோம், அது அடிக்கிறோம், அதுக்குரிய தீர்வை காண்றோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து இவ்வளவு வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு மனிதன் தனக்குள்ள இப்படி சிந்திச்சு பார்த்தால் இறைவன் இல்லைன்னு சொல்லுவானா? அப்ப நம்ம படைச்சிருக்க ஒவ்வொரு ஆண் ஒவ்வொன்னு சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஈரலை சிந்திங்க, குடலை சிந்திங்க, கிட்னியை சிந்திங்க, ஒன்னொன்னே சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸா இருந்து நடந்திருக்குமே தவிர அதுவாக இந்த மண்ணில் இருந்து உண்டாயிருக்க முடியாது. மண்ணுதான் உயிர் உள்ள ஒன்று வந்திருக்க முடியாது. அப்ப மண்ணிலிருந்து இம்புட் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? மண்ணு தான் இறைவன் படைத்தா நம்ம நம்புறோம், ஆனா மண்ணிலிருந்து அவ்வளவு இருக்குது இல்ல. கண்டிப்பாக ஒரு உயிர் என்ற ஒன்றையும் அறிவு என்ற ஒன்றையும் ஒருத்த வந்து வெளியேறந்து கொடுக்கறான். இப்படிங்கறத சிந்தித்து பார்த்தோமையானால் கண்டிப்பா இறைவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு தான் ஒருத்தன் வருவான். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நீங்க வச்சு பாருங்க, அதிசயத்துக்கு மேல அதிசயத்தை நீங்க பாக்குறீங்க. அல்லாஹ் வந்து மனிதனுக்கு வந்து அறிவுல வித்தியாசம் இருக்கு, எல்லாரும் ஒரே சமமா இருக்க மாட்டோம். சில பேர் பெரிய அறிவாளியா இருப்பாங்க, சில பேர் அறிவுல ரொம்ப குறைந்தவர்களா இருப்பாங்க. அப்ப அறிவு உள்ள வந்தா எல்லாத்தையும் கரெக்டா செய்வான். நம்முடைய கணக்கு என்ன, நம்முடைய மனிதனுடைய கணக்கு என்னன்னு கேட்டா, அறிவு கம்மியா இருக்கிறவன் அனைத்தையும் சரியா செய்ய மாட்டான், நிறைய பிழை விட்டுருவான். அறிவு உள்ளவன் ஒரு பெரும்பாலான விஷயங்களை கரெக்டா செஞ்சிருவான், கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், கரெக்டான வழிமுறைகளை தேடிடுவான். இதுதான் இயற்கையா உள்ள நம்ம அறிவு சொல்லக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தோத்து போகுதா இல்லையா, ஒருத்தன் இருக்கான்னு காட்டுறானா இல்லையா? இப்ப பணம் காசு செல்வம் இருக்கிறது, செல்வந்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுக்குமே தெரியாது. கோடீஸ்வரனா இருப்பான், உலகத்துக்கே புத்தி சொல்லுவான், பிச்சைக்காரனா இருப்பான். அப்ப அவ்வளவு அறிவு இருந்து அந்த அறிவை கொண்டுதானே சம்பாதிக்க முடியும். ஒரு சம்பாதிக்கிறா இருந்தா அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு அதுக்கு வழிமுறைலாம் உண்டாக்கி மக்களை கவர்றதுக்கு என்னமெல்லாம் பண்ணி அதெல்லாம் செய்வதற்கு அறிவு வேணும்ல. இந்த அறிவு உள்ளவன்லாம்
அறிவு இல்லாதவன் வேலைக்கு இருக்கான். அறிவு இல்லாதவன் போய் படிச்சவன் எல்லாம் படிக்காதவன் வேலைக்கு இருக்கான். அப்ப அங்க நமக்கு மிஞ்சி ஒரு வேலை நடக்க நடந்ததா இல்லையா? நம்ம அறிவு கொண்டு இல்லாம நம்மளுக்கு மிஞ்சி உணவு ஒருத்தன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான், நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு முடியல. அவன் இஷ்டத்துக்கு உணவு ஒருத்தன் பண்றான்னு இது தெரியுதா இல்லையா? இல்லன்னா அறிவாளி பூரா வந்து பணக்காரனோட இருக்கு. அறிவு அந்த காலத்தில் புலவனும் அரசன் மார்கிட்ட போய் வாங்கிட்டு இருப்பானோ? இந்த காலகட்டத்தை எடுத்தாலும் சரிதான், புலவன் தானே அறிஞ்ச அந்த காலத்துல. புலவர்களுடைய வேலை என்ன? ஏமாத்தி ஐசு வச்சு சம்பா, அதுதான் தெரிஞ்சு வச்சிருக்கான. தவிர ஒரு ஆட்சியை கைப்பற்ற தெரியல, ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற தெரியல, ஒரு பணங்காசு திரட்டுவதற்கு தெரியல. எல்லாரும் எல்லாரும் அர்த்தம் இல்ல, அறிவாளிகளும் பணக்காரர்கள் இருப்பாங்க, அறிவற்றவர்களும் ஏழை இருப்பாங்க. அதிகமா நீ எடுத்து பார்த்தீர்கள், ஏன்னா இப்படி இருக்குதா இல்லையா? ரொம்ப விவரம் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? அனைவரும் சோபிக்கிறது கிடையாது, ரொம்ப சின்ன சதவீதத்துலதான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பிரகாசமாகறாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு வாங்குவாங்க. இவர்கள் தேடி பார்த்தால இருக்க மாட்டாங்க, சீன்ல இருக்க மாட்டாங்க. அந்த ஒருநாள் பேப்பர் செய்வது சரி, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போடுவாங்க பள்ளிக்கூடத்தில், பிளஸ் டூல மாநிலத்தில் முதலிடம். அவங்க எல்லாம் எங்க நிகழ்ச்சி தேடி பாருங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த மாநிலத்தில் முதலிடம் நம்பர் பேப்பர்ல வந்த ஒரு நாள் செய்தியை கூட அவங்க லைஃப் முடிந்து விட்டது. அப்புறமேல ஜெயிச்சவன் பிரகாசமா யாருன்னு கேட்டா, ரெண்டாம் நிலை மூணாம் நிலை உள்ளவன், ரொம்ப பார்டர்ல பாஸ் ஆகணவன், இவங்க எங்க போயிருவாங்க? அப்ப பாரதில பாஸ் ஆகிறவங்க எங்கே போயிடுறான்? 100 வாங்கினவங்க எங்க இருக்கான்னு தெரியல. அப்ப இது என்ன வழங்குது? அந்த வாய்ப்பு வசதிகளை அவன் அவன் இஷ்டத்துக்கு கொடுக்கறான். இறைவன் ஒருத்தன் இருந்து கொண்டு கொடுத்தாலே தவிர இப்படி இருக்க முடியாது. இல்லன்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்திலையும் எவன் முதல் நிலையில் இருக்கான், அனைத்திலையும் அவன் தான் பிரகாசிக்க வேண்டும், எதிர்த்தால் அவன் தான் நிக்க வேண்டும். அப்படி நிக்கிறானா? இல்ல. அப்ப இந்த வாய்ப்பு வசதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, அறிவை கொண்டுதான் பெற முடியும். நம்ம அறிவு தீர்ப்பு சொல்லுகிறது, ஆனால் நடைமுறை மாற்றமாக இருக்கிறது. நம்ம அறிவு என்ன தீர்ப்பை சொல்லுகிறதோ அதுக்கு மாற்றமா இருக்கா இல்லையா? அது போக நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு நம்ம தாம்பத்தியத்தை மனித குலத்தை பெருக்குறோமே, அதுக்குள்ள சிந்திச்சு பாருங்களேன். அப்ப இறைவன் இல்லாம என்ன நடக்குமா? இறைவன் ஒருத்த கடவுள் ஒரு இருக்க போய் தானே இப்படி அன்பு யாரு? அவங்க யாரு? நீங்க யாரு? உங்க மனைவிங்கிறவங்க யாரு? நீங்க யாரு? கணவர் யாரு? இவங்க யாரு? யாரோ எங்கேயே பிறந்தாங்க, யாரோ இருக்கிறாங்க. இருவரும் ஒரு அன்புல அன்புல சேர்ந்த பிறகு ஒரு ஈருடல் ஓரி இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இணங்கி அவங்க இவனுக்காக வேண்டிய அவங்க தியாகம், அவங்களுக்காக தியாகம்ங்கிற மாதிரி நம்மள ஒரு மாதிரிய வந்து ஒரு மைண்ட் வந்து என்ன செய்யறது, குழப்பி விட்டு. அதனால நடக்க இல்லாமே இல்லைன்னு சொன்னா சொமாதானங்க. எதுக்கு போட்டு கல்யாணம்னு பண்ணி அவளுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கும் போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு காலத்தெல்லாம் போய் வெளிநாட்டுல போய், இது தேவையாது? அறிவு படிப்பதே தேவையற்ற வேலை. நீங்க வந்தீங்களா சென்றீங்களா சந்தோஷமா அப்படி இல்லாம நீங்க வாட என்ன செய்ய கல்யாணம் ஒரு பிள்ளைய பத்து ஓடி போறீங்க அரபு நாட்டுக்கு 5 எதுக்கு 5 போறீங்க? மூளை அவுட் ஆகுது அந்த இடத்துல. மூளை என்ன செய்ய மாட்டேங்குது? அறிவுப்புறமா நான் நல்லா இருக்கணும், நான் திருகாத்தமா இருக்கணும் சொல்லாம இதை நான் வளர்த்தாகணும், என் பிள்ளைய வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி உன்னை தியாகம் பண்ண வச்சு அதுல 100 பாசத்து பாசம் ஒண்ணு போடுறான். அது பாசம்ங்கிறத உங்க பக்கத்துல அடிபட்டு போனதானாங்க. அது என்ன பாசம்? பாசம்ங்கிறது உங்க அறிவு தேர்ந்து போயிருது. நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனை தான் பார்ப்பார்கள். இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கா, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா திங்கணும், நான் நல்லா அழகா இருக்கணும், இப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்ப்பார்கள். அதை தோற்கடிப்பதற்காக வேண்டி ஒரு பாசம் ஒன்ன போட்டு அன்புண்டு ஒன்ன போட்டு அந்த அறிவை மழுங்க செஞ்சு நீ என்னோட கழிஞ்சிட்டு போ, பிள்ளை வளர்த்துட்டு போ. அப்ப நம்மளா இருக்க முடியும்? நம்ம பிள்ளை வளரணும், ஜெனரேஷன் பெருகணுமா இல்லையா? அப்ப இந்த உலகத்துல மனித குலம் பல்கி பெருகணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாரையும் மண்டலாக்கி விட்டு அந்த காரியம் உள்ள நடக்குதா இல்லையா? அந்த விஷயத்துல நமக்கு எது நன்மை? அதை செய்யாமல் நம்ம சிரமத்தை சுமக்கிறோமா இல்லையாங்க? அப்ப இந்த சிரமங்களை சுமந்தா நீ செய்யுங்கிற இடத்துல அது விரும்பி செய்யறோம், அது ரொம்ப எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் நினைக்கிறோம். லாஜிக்கல் நின்றீங்கல்ல, ஏன கிறுக்கு பேர் நீ போட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியடா அப்படிங்கறது லாஜிக்கா பார்த்தோம்னு சொன்னான். ஆனாலும் அதையெல்லாம் லாஜிக்கலா அந்த கீழே போட்டு விட்டு பகுத்தறிவா அந்த கீழே போட்டுட்டு நமக்கு மேல ஒருத்தர் இருந்து செய்யறா செஞ்சுதான் ஆகணும். அதுல அதுல அந்த இறைவன் இருக்கா நமக்கு தெரியலையா? இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஒரு ஒருத்தன் 4 புள்ள இருக்குங்க, 4 புள்ளையில ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருப்பான், 3 புள்ள மேல பிரியமா இருக்க மாட்டான். யாரு மேல பிரியமா இருக்க அவன் தருதலையா இருப்பான். அதாவது 4 பிள்ளையில அந்த ஒரு புள்ள மேல ரொம்ப பிரியமா இருக்கான அந்த புள்ளதான் ரொம்ப சேட்டை பண்றவனா இருப்பான், தருதலையா இருப்பான். என்னன்னு சொல்லலாது எனக்கு அவன் மேலே பிரியம். அப்ப நீ நான் உனக்கு மிஞ்சின ஒருத்தன் இருக்கான்ல, இப்ப நீ முடிவு பண்றது என்ன முடிவு பண்ணனு? யார் ரொம்ப அழகா இருக்க அந்த பிள்ளைய மட்டும் விரும்பு, யார் உன்னை நல்ல சொல்லு கேட்குது அந்த பிள்ளைய மட்டும் விரும்பு. உனக்கு எப்படி இருக்கு? நல்ல சொல்லு கேட்கிற ஒண்ணு கொடுக்க மாட்டான், ஒன்னா நம்பர் செய்தானா இருக்கணும் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுப்பான். ஏன் கொடுக்கறான்? அவன் மீது ஒரு அன்பு வந்து விடுகிறது. இந்த அன்பு யார் நீ நான் தீர்மானிச்சு வருது?
நம்மளை பிளான் பண்ணி இந்த பிள்ளைகளோட அன்பு இந்த பிள்ளைக்கு நீங்களா முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு காரணம் தெரியாது. ஒருத்த மேல அன்பு, ஒருத்த மேல அன்பு இல்ல. நாலுமே அவன் பிள்ளைதான். நாலு பிள்ளையை பெற்றுப்பட்டு ஒருத்த மேல கூட அன்பு, அந்த கூட அன்பு எல்லாம் வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தா சரியான கிறுக்கு பிள்ளை இருக்கான், இது போய் அன்பு வைக்கிறான், அவனை வச்சிருக்கா நம்ம சொல்லுவோம். ஒருத்தன் அவன் பிள்ளையில நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை மேல கூட அன்பு வச்சிருக்கும் போது வெளியில உள்ளவன் பார்வையில பார்த்தா நாலு பிள்ளை இடப்பட்டு பார்த்தான்னு லூசா இருப்பான் மேல இருக்கு, அந்த போய் எவ்வளவு நல்ல பிள்ளை இருக்கான், அவன் மேல அன்பு வைக்காம இந்த கிறுக்கு போய் மேல அன்பு வச்சு சொல்லுவோமா இல்லையா? நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குதான். அதே மாதிரி நம்ம எப்படி செய்வோம் அது நமக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியும். அடுத்தவனுக்கு மதிப்பு போடும் போட்டு கரெக்டா மார்க் போட்டுருவோம், இவன் வந்து தகுதியற்ற அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லி. அது அடுத்தவனுக்கு தான் ஒரு கூட்டம் ஆகாம தவிர நீ அன்பு வைக்க அதை தப்பு செய்யற. அப்ப இதுல என்ன வழங்குது? நம்மளை மீறி ஒண்ணு இருக்குது. அதான் நம்ம கையில் நம்ம நினைச்சது செய்யறது, நம்ம விரும்பல மாதிரி வர்றது, இயற்கையா ஓடுறது, அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து யார் மீது என்ன அனுபவிக்கணும் ஏற்படுத்தி இருக்கிறான், அதுதான் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை எல்லாம் தெருவுல பெற்றோரை தெருவுல விட்டுற நேரத்தை கூட இந்த தாய் இந்த பிள்ளையை நேசிக்கிற தாய் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது? இப்படி எதை எடுத்து பார்த்தாலும், உலகத்துல நீங்க எடுக்கிற எதை எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க சோத்துல சாப்பிடுறீங்கல்ல, உட்கார்ந்து அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் சிந்திச்சாலே இறைவன் இருக்கான்னு தெரியும். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது இறைவன் இருக்கான்னு தெரியும். ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுத்து கிடக்கும் போது இந்த ஆலமரத்துடைய விதை எவ்வளவு பெருசு? ஒரு மாங்குட்டையாவது பெருசா இருக்கும், விதையே பெருசு மாங்குட்டை. ஆலமரத்து விதை எவ்வளவு? கடுகை விட சின்னது. ஒரு கடுகுக்குள்ள 25 ஆலமர விதையை போடலாம், அவ்வளவு சின்னது. அந்த விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய ஆலமரம், மரத்திலே பெரிய மரம் ஆலமரம், அனைத்து படைகளுக்கெல்லாம் நிழல் தரக்கூடிய மரம். அது மரத்தில் படுத்து கிடைக்குது, எதுல இருந்து வந்து யோசிச்சான்னு வைங்களேன். அப்ப ஒருத்தர் இருக்கான்னு தெரியாது. அதுல இவ்வளவு பிரம்மாண்டமானது எதுக்கு, எப்படி அது வந்துச்சு? அதே மண் அதே தண்ணி தான் இருக்கிறது. சின்ன ஒரு பொருளை போடுறோம், அது உள்ளுக்கு சிப்புன்னு உள்ள அமைக்க வச்சிருக்கிறான் கடவுள். இந்த ஆலமரத்து விதைக்குள்ள இந்த இலைகளையும் இந்த கனிகளையும் இந்த மரங்களையும் இதுல இந்த நிறத்தையும் அதில் உள்ள சுவைகளையும் என்னென்னு நீங்க பார்க்கிறீர்களோ அது அவ்வளவு அட்டச்சு உள்ள திணிச்சு வச்சிருக்கல. அந்த ஆலமரத்து விதைக்குள்ள இத்தனையும் திணைச்சு வச்ச இயற்கையா ஒருத்தன் செஞ்சிருக்கிறானா? அப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலயுமே இருக்கிறது. உங்க தலைமுடியை சிந்திச்சாலும், நகரத்தை சிந்திச்சாலும், உங்களுடைய கழிவு யூரிமை சிந்திச்சா கூட இறைவன் இருக்கான்னு வரும். அப்ப நீங்க எதை சிந்தித்து பார்த்தாலும் நீங்க அனுபவிக்க மட்டும் பாக்குறீங்களே தவிர இதுக்கு பின்னணியில வந்து இது எப்படி என்று மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இது எப்படின்னு மட்டும் பாருங்க. அல்ல அப்படிதான் கேட்கறான். இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதை சிந்தித்து பார். ஏன் இரவு வருது, எப்படி மாறுது, கரெக்டா வருதுன்னு சிந்திச்சா அங்க ஒருத்தன் இருந்து இயக்குறான் வழங்கும். இப்படி உலகத்துல எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க அண்ட சராசரத்துக்கு வெளியே போக வேணாம். நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற வீட்டுல, நீங்க பயன்படுத்துற சட்டை வேட்டி எதை பயன்படுத்துங்க, எதுக்குள்ள நுழைந்து பார்த்தாலும் இது எப்படி வந்தது, இந்த சட்டையை போடுறீங்க எப்படி வந்தது, ஆச்சரியமா தான் இருக்கிறது. பருத்தி வரைய பருத்தி கொட்டை தான், அதை கொண்டு போடுறாங்க, அது முளைக்குது, அதுல இருந்து பஞ்சு மாதிரி வருது, அதை பிடிச்சி நூல் நூல் ஆக்குறாங்க. இதெல்லாம் இதுக்குள்ள இருந்துச்சு, இருந்துச்சு. அந்த பருத்தி வகையுள்ள மூட்டும் இருந்துச்சு. இவ்வளவு வகையான ஏற்பாடுகளுமே அந்த ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. ஆக இறைவன் இருக்கிறான் என்பது வந்து அறிந்து பின்பற்றுதல் இப்படிதான் இருக்கணும். இதை சொல்லிட்டாங்க நம்ம பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க என்பதற்கு நீங்க பின்பற்ற கூடாது, நம்ப கூடாது. அதுக்கு பேர் நம்பிக்கையும் கிடையாது, அதுக்கு பேர் குருட்டு நம்பிக்கை, அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. அறிவுபூர்வமான நம்பிக்கை என்ன? இதுக்கு இதுதான் இருக்கும் காரண காரியத்தோட விளங்கி சிந்தித்து பார்த்து நம்மை மிஞ்சின ஒரு ஒரு அறிவுடையவன் ஜீனியஸ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் படைக்கிறான். ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ல அவன் படைச்சிட்டு விட்டுட்டு கூட போகல, படைச்சிட்டு விட்டுட்டு போயிருந்தா அதோட ஆதமுறையில முடிஞ்சு போயிருக்கும். ஒவ்வொரு வினாடிகளையும் அந்த அவனுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. படைத்து விட்டு ஒரு பம்பரத்தை சுத்தி விடுறோம், அதோட உட்கார்ந்துட்டோம்னா அதனுடைய சுழற்சி முடிஞ்சாலும் கீழே விழுந்துரும். இது பம்பரம் எனக்கா விழுந்திருக்கு, அந்த பம்பரம் இந்த பூகம் இந்த பிரபஞ்சம் பம்பரம், மனித தொடர்ச்சிங்கிற பம்பரம் என்னைக்காவது விழுந்திருக்குதா? சுத்திக்கிட்டு அது மாட்டுக்கு இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. ஒரு இதுமே என்ன செய்யல, நின்று போகவே இல்லை. அப்பனா ஒவ்வொரு வினாடிகளையும் அவன் இருந்து ஆர்டர் பண்ணி செய்து கொண்டே இருக்கிற ஒரு சக்தி இருந்தால் மாத்திரம்தான் இப்படி எல்லாம் இருக்க முடியும். இப்படி நினைத்து பார்த்து அந்த கடவுளை பயப்படணும். கடவுளை நம்மளை விளையாட்டுக்கு சொல்லிடாம நம்மளுக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருந்து நம்மளை பார்த்துக் கொண்டும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆக இஸ்லாம் நம்மள்கிட்ட விரும்புறது என்னன்னு கேட்டால் இறைவனை நம்பணும். எப்படி நம்ப வேண்டும் என்றால் அறிந்து நம்ப வேண்டும், சிந்தித்து பார்த்து நம்ப வேண்டும். குரான் எடுத்து அப்படிதான் இருக்கு. குரான் எடுத்து பாத்தீங்கன்னா அதை சிந்திக்க மாட்டீங்களா?
மழை பெய்த சிந்திச்சீங்களா நல்லா கேட்கிறான். மழை பெய்கிறது அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? தாவரம் முளைக்கிறத சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தீர்களேயானால் அங்கெல்லாம் அல்ல சீல் வச்சிருப்பான். ஒவ்வொரு அணுக்குள்ளையும் நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு முத்திரையில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரிக்கும் போது இந்த கம்பெனின்னு கொடுத்து கொடுப்பான்ல, அந்த மாதிரியா இல்லாம ஒரு அணுவுலையும் இந்த சீல் இருக்கும். இறைவனுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் அதை சிந்தித்து பார்த்தீர்களேயானால் அது கடவுள் முத்திரை இல்லாத எந்த பொருளும் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இறைவன் இந்த அண்ட சராசரத்தை என்ன செய்யறான், படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்ம நம்புவது விளங்கி பின்பற்றுதல். இது விரிவா சொல்லிக் கொண்டிருந்தால் இது வருஷத்துக்கு ஓடும். கண்ணை பத்தியே சொல்வது, காலை பத்தியே சொல்வது, மரத்தை பத்தியே சொல்வது, தாவரத்தை பத்தியே சொல்வது என்று சொன்னால் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். தொட்டு காட்டுவது தான், நீங்கள் சிந்திக்கணும். சும்மா இருக்கிற நேரங்களில் எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அதுல என்ன, இப்படி இறைவன் ஒருத்தங்க இருக்கிறான், இறைவன் இல்லாம அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை நீங்க பார்க்கலாம். இப்படி எல்லா விதமான ஒரு இப்ப அதோட ஒரு என்னன்னு கேட்டா, எத்தனை விஷயங்கள் நீ வாழ்க்கையில சந்திக்கிறீங்க, அதுல பல விஷயம் உங்களுக்கு மறந்து போயிடுது. மறந்துருதா இல்லையா? மறந்துருது. உங்க தாப்பனார் இறந்துட்டாரு, நீங்க கண்ணால பாத்திருப்பீங்க, ஒரு வாரத்துக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடுவீங்க. இந்த மறக்கலன்னு மட்டும் வைங்க, எவனாச்சும் நிம்மதி இருக்க முடியுமா உலகத்துல? இந்த மறதிங்கிற ஒரு கிப்ட் நம்ம எதுக்காக வேண்டிய ஒரு டேப் ரிகார்டு மனிதன் கண்டுபிடிக்க மறக்காது. 20 வருஷம் கழிச்சு பிளே பண்ணி பார்க்கலாம். மனிதன் கண்டுபிடிக்கிற மெமரி கார்டுலாம் ஒன்று ஏத்தினீங்க, அது இருந்துகிட்டே இருக்கும் டேமேஜ் ஆகிற வரைக்கும். அந்த பொருளை வந்து என்ன செய்யாது, மறையாது. இங்கே உள்ள எப்படின்னு கேட்டா, இவன் நல்லா இருக்கணும், சிலது யாபத்தில் இருக்கணும், சிலது மறந்துதான் ஆகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களால் என்ன செய்ய முடிகிறது, உலகத்தில் இயங்க முடிகிற புள்ள இறந்து போயிரும். ஒரு வாரத்துக்கு இப்படி மாறிய, 3 நாளுக்கு ஒரு மாறியா இருப்பான், 4 நாள் சிரிப்பான், ஒரு வாரத்துக்கு பிறகு நான் திங்க ஆரம்பி எல்லாமே ஆரம்பிச்சிருவான். ஏன் மறந்துருது? அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா இயற்கையா இருக்கணும். நம்ம எவ்வளவு நேசம் வச்சிருந்தோம், பாசம் வச்சிருந்தோம், இந்த புள்ள மோதா போச்சு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதையே நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் இயற்கையா இருக்க வேண்டும். நீங்க இயற்கையா இருந்தால் அதையே நினைத்துக் கொண்டு இருப்பதுதான் இயற்கையா இருக்க வேண்டும். நீங்க ஒரு இயற்கையாக இருந்தால் அதுக்கான எல்லா மறந்து போயிடல, எல்லா மறக்கல வாழ்க்கை தேவையானதான் கரெக்டா இருக்கிறது. இந்த விஷயங்கள் அப்படி உன்னை சம்பவம் ஆப்பவர்த்து இருந்தா
கிடைக்காது. என்னைக்காவது ஒரு அவரை பத்தி பேச்சு வரும்போது லேசா ஆகும், உங்க தாப்பனா இப்படி இருந்து பேசணும்னா அப்ப லேசா வந்து நிழல் மாதிரி வந்து போட்டு போயிடும். அப்ப இந்த அளவுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த உலகத்தின் வாழ இயலுமா? எவனா சந்தோஷமா இருப்பானா? எவனா ஒழுங்கா சாப்பிடுவானா? ஒழுங்கா தொழில் பண்ணுவானா? அப்ப எல்லாத்திலையும் இவன் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் தொடச்சு விடுறதுக்கு ஒரு வேலை நடக்குதா இல்லையா? அப்ப அது கடவுள் இல்லையாங்க. இப்ப கடவுள் இல்லைன்னா அது இருந்துட்டு இருக்க வேண்டியதானே? இருந்தா நீ நாசமா போயிருவா? நீ நாசமா போகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு ஒரு சூப்பர் பவர் வேலை செய்யறது தெரியுதா இல்லையா? இப்படி அனைத்திலும் நீங்கள் எத்தனை கவலை துன்பம் மறதிலும் கெட்டதுமாங்க, எல்லாத்திலும் அங்க ஒரு சீல் இருக்கும், இறைவன் இருக்கிறான் என்பதுல வந்து அங்க ஒரு முத்திரை இல்லாமல் கிடையாது. அப்படி அறிந்து பின்பற்ற வேண்டும். இது அடிப்படையான விஷயம். அடுத்ததாக இனிமேல் நம்ம இஸ்லாமிய கொள்கைக்குள்ள போயிருவோம். இறைவனை அறிந்து பின்பற்றுவது என்றால் இருக்கிறான் முடிவு பண்ணியாச்சு. எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான், அதை பற்றி எப்படி நம்ம முடிவு செய்வது, அதுக்குரிய சான்றுகள் என்ன, இந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த இரண்டு நாட்களாக முஸ்லிம் சமுதாயத்தை பெரிய ஒரு கவலைக்கும் சோதனைக்கும் உள்ளாக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கின்றன. அதில் ஒரு நிகழ்வு, நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு முஸ்லீமை வந்து கோடாலியால் வெட்டி தீ வைத்து கொளுத்தி அதை வீடியோ எடுத்து நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி அதை பரப்பி அந்த கதறுகிற காட்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு கல் நெஞ்சும் கலங்கக்கூடிய விதத்தில் அது இருக்கும்பொழுது முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விரக்தி மனப்பான்மையும், எந்தா இப்படி இந்த உலகத்தில் நமக்கு இவ்வளவு துன்பமாக இருக்குது என்கிற ஒரு கவலையும் அது ஏற்படக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. எல்லாம் முகநூல் பூரா அதை ஓடிக்கொண்டிருக்கிறது நேத்துல இருந்து. அதே போல முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாலஸ்தீன் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்ட இஸ்ரேல், அவனுக்கு டெல்லவிங்கிற ஒரு தலைநகரம் இருந்து கூட இங்க ஜெருசலத்துல தான் நாங்க தலைநகரம் வைப்போம், அவன் ஒரு தலைநகரத்தை வைக்க உலகத்தில் எந்த நாடும் அதை அங்கீகரிக்கல. உன்னுடைய நாடுன்னு நாங்க ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல இப்ப அமெரிக்கா தான் நினைஞ்சிட்டான்
அவன் போய் நாங்க அதை அங்கீகரிக்கிறோம், அதாவது ஜெருசலத்தில் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்தை ஒத்துக்கொள்றோம் சொல்லி அமெரிக்காவுடைய தூதரகத்தை அங்க அமைக்க போறான். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதரகத்தை இஸ்ரேல வைக்காம பாலஸ்தீன்ல கொண்டு வைக்கிறேங்கிற முடிவை அவன் எடுத்துக்கிறான். இதை பார்க்கும் என்னடா எல்லாம் சேர்ந்து மனசுக்குறாங்க, அப்பட்டமா அநியாயம் தெரியுது, கொடுமைன்னு தெரியுது, இதை நசுக்கிறாங்களேங்கிற மாதிரியான ஒரு ஒரு விரக்தி நிலையில முஸ்லீம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது, கவலைப்பட்டு இடிஞ்சு போற அளவுக்கு இருக்கிறார்கள். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சமுதாய அமைப்புகள் என்கிற அடிப்படையில் அது அவர்கள் அறிவித்துக் கொள்வார்கள். இப்ப பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் எப்படி எதிர்கொள்வது என்று கேட்டால், இந்த மாதிரியான அடக்குமுறை துன்பங்கள்லாம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளைக்கணும், மனித சமுதாயத்தில் மதங்களை கடந்து ரெண்டு சாரார் தான் இருக்கிறாங்க. மதங்களுக்கு வெளியே நின்று பாத்தீங்கன்னா மனிதர்கள் ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஒருத்தன் எந்த அயோக்கியத்தனத்தையும் சரின்னு சொல்லக்கூடியவன், இன்னொருத்தன் வந்து கண்டிப்பா அயோக்கியத்தனம் என்று சொன்னால் அதை வெறுக்கிறவன், எதிர்க்கிறவன் கண்டிப்பா இருப்பான். இப்ப இவருடைய அடக்குமுறை அநியாயம் எல்லை மீறி போகும் பொழுது எந்த மதத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் இந்த அநியாயத்தை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாது. இந்த அக்கிரமத்தை முஸ்லீம் விட்டுருங்க, வேற ஒருத்தன் பார்த்தா கூட இப்படி மனுஷனா, இப்படியுமா இருப்பாங்க, இப்படியான ஒரு சமூகத்தில் நம்ம இருப்பதா, இப்படியான ஒரு மதத்தில் நம்ம இருப்பதா, இவர்கள் நம்ம ஒரு அங்கமாக இருப்பதா என்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு இது உதவும் என்று நீங்கள் இது புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து நமக்கு கொடுமையாக இருந்தால் துன்பமாக இருந்தாலும் அந்த அடக்குமுறைகள்லாம் எல்லை மீறி போகும் பொழுதுதான் இவங்க நல்லவங்க தான் நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அது பளிச்சுண்டு காட்டுவதற்கு இது மாதிரி சம்பவம் தான் தேவைப்படுது. மேலோட்டமா மூடலா இருந்தா சரி வராது, தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணி செய்யறா பாருங்க, அப்ப என்ன ஆகும், பிற மதத்தில் உள்ள நன்மக்கள் நிறைய இருக்கிறார்கள், அந்த நன்மக்கள் எல்லாம் சிந்திப்பார்கள், இது ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், இப்படியான ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்கக்கூடாது, தார்மீகமாக இதை ஆதரிக்க கூடாது என்கிற ஒரு நிலை வரும் பொழுது இஸ்லாம் தாறுமாறாக வளரும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய எல்லை மீறிய அநியாயத்தின் காரணத்தினாலதான் அமெரிக்காவும் இஸ்லாம் வளருது. இவன் பாலஸ்தீனத்தை பிடிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் முஸ்லீம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவுக்கு முஸ்லீம் வரக்கூடாதுங்கிறாங்க, அங்க நடக்கிறது என்ன, அமெரிக்காக்காரன் முஸ்லீம் ஆகக்கூடாது, இஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, முஸ்லீம் தானே வரக்கூடாது, இஸ்லாம் வரும்டா உள்ள, அமெரிக்க மக்கள்கிட்ட இஸ்லாம் வரும். அப்ப அமெரிக்காவில் உள்ள மக்கள் அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், இவன் உலகத்தில் எல்லாம் முஸ்லீம் குறைக்க பாக்கிறான், அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவனுடைய கொள்கை கோட்பாட்டை விட்டு மக்கள் எல்லாம் விலகி இஸ்லாத்தில் சேர்ந்து அங்க ஒரு 2050 முஸ்லீம் நாடாக மாறும் என்கிற அளவுக்கு அங்க உள்ளுக்குள்ள வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இவங்களுடைய எல்லை மீறி அநியாயம், சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போவதை விட எல்லை மீறின அநியாயம் ஒரு சைடில் இருந்துச்சுன்னு அது மக்களுக்கு சத்தியத்தை புரிய, இவங்க நல்லவங்க இல்ல, இவங்க தான் நல்லவங்க, இவன் கெட்டவன், இது ஒரு நல்ல கொள்கை இல்ல என்கிற ஒரு செய்தியை உண்டாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இஸ்லாம் தாறுமாறா எப்ப வளருது, இந்த நிலையில தான் வளருது. கொள்கை பெரிய ஆராய்ச்சி பண்ணி வந்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள், சிந்தித்து பார்த்து அதிகமான மக்கள் வருவதற்கு என்ன காரணம் கேட்டா, கேட்ட அநியாயத்தை அவங்க ஒரு கடவுளை சொன்னா சொல்லிட்டு போறாங்கடா, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்துக்கு ஆட்டத்திண்டா அடுக்கிறீங்க, மாட்டத்திண்டான அடிக்கிறேங்கிறீங்க, பொய்யாக கூட்டு வச்சா லவ் ஜியாதுங்கிறீங்க, என்னடா இப்படி பண்றீங்க சிந்திக்கிறாங்க, இருக்க மாட்டானா நன்மக்கள், இருக்க மாட்டாங்களா, எல்லாருமே கேடு கட்டவனா. அப்ப நன்மக்கள் எல்லா சமூகங்களும் இருக்கிறார்கள், அந்த நன்மக்களை பிரித்து எடுப்பதற்கு இவர்களை அல்லாஹ் எல்ல மீறி வைக்கிறான். நன்மக்களை பிரித்து எடுத்து அந்த கூட்டத்தில் இருக்காதே, நல்ல மண்ணா டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வா என்று சொல்ல வைப்பதற்காக அல்லாஹ் உலக வரலாற்றில் இப்படி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி நம்ம எடுத்து அதுக்காண்டி இது அதோட விட்டுறதில்லை, அதுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் தனியா செய்ய வேண்டும். இது நம்ம விரக்தியை தேல மூத்துங்கிறது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம். ஏன் 2000 வாழ போற, இந்த கொண்டா அவன் வாழ்ந்துருப்பானா, ஆட்சி அதிகாரத்தில் அவன் வாழ்ந்துருவானா, எவனுக்கு மூத்து தான், என்ன இன்னைக்கு நான் நாளைக்கு அவ்வளவுதான், இன்னால் இன்னாயில ராஜுவும் நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா பின்னாடி நாங்களும் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாட வரப்போறோம் என்னடா அப்படிங்கிற இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கை, அதான் எதார்த்தம் உண்மையா இதுதான். அப்ப இந்த மூத்து தீ வச்சு கொளுத்தி கொண்டா என்ன, நாளை ஆக்சிடன்ல ஒருத்தன் சாவறானே, அது மாதிரி அவனுக்கு ஏற்பட்டது நாங்க எடுத்துக்கொண்டு போய்விடுவோம், இது எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, காலகால நிரந்தரமா இருப்பான் என்று இருந்து ஒருத்தன் செத்தாத்தான் நமக்கு கவலை வரும், இடிஞ்சு போற கவலை வரும். இந்த அநீதிக்கு எதிராக செய்யணுங்கிற தனி தனி விஷயம், அதற்காக இந்த சமுதாயம் இடிஞ்சு போயிடும் அடங்கி போயிடும் நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள், இதுக்கெல்லாம் அடங்க மாட்டோம்.
முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்காத விஷயம் கிடையாது. நீ அடிச்சோன உதச்சோன இஸ்ரேல் அங்கீகரிச்சோன அப்படி ஒரு நாட்டை விட்டு போயிருவோமா, அல்ல பயந்துருவோமா, இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறது பின்வாங்கிருவோமா, அப்ப எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யாம விட்டுருவோமா, ஒரு கடவுள் கிடையாது உனோட சேர்ந்துகிட்டு கல் மண்ணை கும்பிட்டுருவோமா, அப்ப நம்முடைய நம்பிக்கையை வந்து இதுகள்லாம் அசைக்காது என்று விளங்கவில்லை, பாதிக்கும், வருத்தம் வரும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், என்ன செய்யணும்னு சிந்திப்போமே தவிர நீ எதுக்கு இதை செய்யற, இப்படி மிரட்டினால் அடங்கி விடுவார்கள், இப்படி மிரட்டினால் மாறி விடுவார்கள், மிரட்டினால் இஸ்லாம் இல்லாமல் போய்விடும், அது ஜெயிக்கவும் முடியாது. அந்த எண்ணத்திற்கு அவர்கள் செய்வார். ஒரு ஆளை கொள்ளதான் உனக்கு முடியும், பத்து பேரை கூட கொள்ளலாம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதன் மீது நாங்கள் வைத்திரு நம்பிக்கையை கொள்ள முடியுமா, அதிகரிக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவத்துக்கு பிறகு சினிமாவுலயே மூழ்கி போன இஸ்லாமே வேணாண்டு போன முஸ்லிம்கள் நடிகர்கள் அவங்க இன்னைக்கு பேசுறான், என்னங்கடா அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க, முஸ்லிம் தான் சமுதாயத்தை பத்தி நினைத்துக் கொள்ளாமல் சினிமாவில் இருந்த நடிகர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய அடக்குமுறை என்ன ஏற்படுத்துகிறது, முஸ்லீம்கள் வந்து ஏனோ தானோடு இருந்தவனுக்கு உறுதியை தருகிறது, முஸ்லீம் அல்லாத மக்கள் உள்ள நியாயவான்களை அங்கிருந்து பிரித்து எடுக்கிறது, உனக்குத்தான் இறுதி தோல்வி வருமே தவிர முஸ்லீம்களுக்கு வராது என்பதை மட்டும் நீங்க என்ன செய்யணும், ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான கவலைகள் வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் தனி விஷயம். ஆனால் என்ன எதுக்கு நான் சொல்றேன், அவர்கள் நினைப்பு நடக்காது, அவங்க நினைக்கிறாங்க இப்படி மிரட்டிட்டால் அடக்கி விட்டால் இனிமே முஸ்லீம்கள் பயந்து இருப்பாங்க, முஸ்லீம் காட்டிக்கிற மாட்டாங்க, பேரை கூட சொல்ல மாட்டாங்க, அது நினைக்கிறாங்க, அது நடக்காது. முஸ்லீம் அல்லாதவன் பேரை மாத்திட்டு வருவான், நாங்க பேர சொல்றேன், அந்த ஒரு ரிசல்ட் தான் ஏற்பட போகிறது, வரலாற்றில் ஏற்பட்டு இருக்கிறது, இன்றைக்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, இனியும் இன்ஷால்லா ஏற்படும் என்கிற நம்பிக்கை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா கெட்டதையும் நல்லதாக்கி தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த துன்பங்களிலிருந்து நம்மளை காப்பதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாமும் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.